வணக்கம் நேர்களே. இன்றைய தினம் நமது சந்தைகள் ஒரு ஸ்மால் ரேஞ்ச் ஆஃப் ஆக்டிவிட்டியில் இருந்ததுன்னு சொல்லலாம். ஈவன் வி கேன் சே ஒரு ஒரு சாப்பி ட்ரேடிங், ஒரு க்ளோஸ் டு ஃப்ளாட்டு ஆஃப்டர் ரெக்கவரிங் ஃப்ரம் த லோவர் லெவல்னு சொல்லலாம். ஸோ மெயினாக வந்து நிஃப்டி 7 புள்ளிகள் அதிகரித்து 17625 முடிவடைந்து இருப்பது குறிப்பிடத்தக்கது. அட்வான்சஸ் 994, டிக்ளைன்ஸ் 930. ஸோ மார்க்கெட்டினுடைய பிரெத் இன்றைய தினம் பாசிட்டிவாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோல் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் பார்த்தோம்னாக்க ஒரு ஸ்மாலர் ரேஞ்சிலே தான் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அண்ட் க்ளோஸ் டு ஃப்ளாட் அரௌண்ட் 0.03% அண்ட் 0.15%. இன்றைய தினம் முக்கியமாக பிரைவேட் பேங்க்ஸ், ஆட்டோ அண்ட் மீடியா ஒரு க்ரீனில் இருந்ததுன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் ஃபார்மா, ரியாலிட்டி அண்ட் மெட்டல் செக்டார் வீக்காக இருந்தது என்று சொல்லலாம். மேலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா டாடா மோட்டார்ஸ், என்டிபிசி, ஏஷியன் பெயிண்ட்ஸ், அதானி போர்ட்ஸ், பஜாஜ் ஆட்டோ, ஹெச்டிஎஃப்சி லைஃப், பாரதி ஏர்டெல், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, டெக் மகேந்திரா, அப்பல்லோ ஹாஸ்பிட்டல், இவை எல்லாம் ஏறிய பங்குகள் என்று சொல்லலாம். நிஃப்டி 50ல் இறங்கிய பங்குகள் அப்படின்னு எடுத்தோம்னாக்க டிவிஸ் லேப், ஸ்ரீ சிமெண்ட் அண்ட் ஏஷியர் மோட்டார், இவை எல்லாம் இன்றைய தினம் வீக்கான பங்குகள் என்று சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் தங்கம் பார்த்தோம்னாக்க 149 ரூபாய் அதிகரித்து 60437, வெள்ளி 300 ரூபாய் அதிகரித்து 75772, குருடாயில் 130 ரூபாய் அதிகரித்து 6435, வணையமாகிக் கொண்டிருக்கிறது. மேலும் இன்றைய தினம் லாங் டீல் பார்த்தோம்னாக்க நியூ ஏஜில் இருக்கக்கூடிய நைக்கா, அதானி பவர் மற்றும் டிவிஎஸ் மோட்டார். ஸோ இந்தியாவை பொறுத்தவரை கன்சம்ஷன் ஆஃப் பெட்ரோல் ப்ராடக்ட்ஸ் பொறுத்த பார்த்தோம்னாக்க 10.2% போன மாதம் ஏறி இருக்கிறது. அதுபோல் இந்தியாவுடைய காட்டன் அவுட்புட் பார்த்தோம்னா எகைன் இந்த வருஷமும் இறங்கியிருக்கு, கிட்டத்தட்ட 14-year லோவை தொட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. டெலிகாம் செக்டர்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்ன கேட்டுட்டு இருக்காங்கனாக்க, இந்த 5G வந்து ஒரு விசிபிளாக கொண்டு வரணும்னாக்க நீங்கள் டாக்ஸ் எல்லாம் குறைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து அரசாங்கம் வந்து கன்சிடர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்புட் வந்து சாதகமாக வந்தால் டெலிகாம் செக்டாரில் ஒரு பெரிய மொமெண்டம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் சக்தி பம்ப் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, மேனுஃபேக்சரிங் கம்பெனி, உகண்டாவுடைய வாட்டர் ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்து பெரிய ஆர்டர் சப்ளை பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து எக்ஸிம் பேங்க் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு. அதனால் அந்த கவுண்டர்லையும் ஒரு மொமெண்டம் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் அல்ட்ராடெக் சிமெண்ட் பார்த்தோம்னாக்க 2.2 மில்லியன் டிபிஏ சிமெண்ட் வந்து ஒரு கிரைண்டிங் ஆக்சஸ் யூனிட் வந்து பீகாரில் ஆரம்பிச்சிருக்காங்க, அது குறிப்பிடத்தக்கது. அதுவரை ஜப்பானுடைய இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் க்ரோத் பார்த்தோம்னாக்க ஒரு ஸ்லைட்லி ஒரு அப் மூமெண்ட்ல வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் மார்க்கெட்டை பொறுத்தவரை பிளாக் டேலே சொல்லியாச்சு, மார்க்கெட் பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க த கண்டினியூஷன் ஆஃப் சாப்பி மூமெண்ட் வந்து இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஸோ அண்டர்லைன் ஷார்ட் டேர்ம் பார்த்தோம்னாக்க நிஃப்டி வந்து கண்டினியூஸ் டு பி 17533 இருந்து 17729 அப்படிங்கிற அந்த பேண்டில் தான் நாளைய தினமும் ட்ரேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. மற்றும் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று பார்த்தோம்னாக்க அந்த 200-day மூவிங் ஆவரேஜ் இருக்கு இல்லையா, அது வந்து ஃபால் பிலோ த ரேஞ்சாக வந்தால்தான் அந்த ஃப்ரெஷ் எல்லாம் வரக்கூடும். அதுபோல் 3 நாட்களாக இந்த 17570 என்ற லோவுக்கு மேலே தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு குறிப்பிடத்தக்கது. அதனால் இந்த லெவல்லேருந்து மார்க்கெட்டில் ஒரு பையிங் மொமெண்டம் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். நாளைய தினம் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கும். க்ளோசிங் இன்றைய தினம் போல் நாளைய தினமும் ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங்காக க்ளோசிங்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்.